கோவையில் நடைபெற்ற பிற்படுத்தப்பட்டோர் அனைத்து சமூகங்களின் கூட்டமைப்பின் முதல் அறிமுக கூட்டத்தில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு சமுதாய அமைப்பினர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் என வகைப்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த 143 சமுதாய மக்களை ஒன்றிணைத்து பிற்படுத்தப்பட்டோர் அனைத்து சமூகங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கூட்டமைப்பில் இணைந்துள்ள பல்வேறு வகை சமுதாய மக்கள் இணைந்து நடத்திய முதல் அறிமுக விழா கோவை சுகுணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு சமுதாய தலைவர்கள் பேசுகையில், இதனால் வரையிலும் பிற்படுத்தப்பட்டோருக்கென இருந்த 52% இடஒதுக்கீட்டு உரிமையை மீண்டும் பெற இந்த கூட்டமைப்பு உருவாகியுள்ளதை அனைவரும் வரவேற்பதாகவும், அவரவர் சமுதாயங்களுக்கென தனி அமைப்புகள் இருந்தாலும் ஒரே கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு இந்த பிற்படுத்தப்பட்டோர் அனைத்து சமூகங்களின் கூட்டமைப்பினர் முன்வரும் என பேசினார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் இணைந்து பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகளை மீட்டெடுக்க பாடுபடுவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் காவல்துறை அதிகாரியுமான ரத்தின சபாபதி பேசுகையில், தமிழகத்தில் 143 சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக உள்ள நிலையில், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அவர்களுக்கான உரிமைகளை இழந்து வரும் நிலையில், அரசியல் சார்பு இல்லாமல் இதில் உள்ள சமுதாய அமைப்பினர் எவ்வித கருத்து வேற்றுமைக்கும் இடமின்றி பிற்படுத்தப்பட்டோரின் இட ஒதுக்கீடு மற்றும் நலன் சார்ந்து மட்டுமே செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். முதன் முறையாக நடைபெற்ற இந்த அறிமுக கூட்டத்தில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சமுதாய அமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.